ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அரிசியை வந்துட்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரேஷன் அரிசி சாப்பிட்றது கஷ்டம், அதில் நாற்றம் வரும், புளி பூச்சி சீக்கிரமாக வந்துடும், அரிசி கலர் நல்லா இருக்காது, எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறோம். ரேஷன் அரிசியில் சத்து அதிகமாக இருக்கா இல்லை கடையில் வாங்குகிற அரிசியில் சத்து அதிகமாக இருக்கான்னு பார்த்தா ரேஷன் அரிசியில் தான் வந்துட்டு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம காஸ்ட்லியாக வாங்குகிற அரிசி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும், சன்னமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரேஷன் அரிசியில் வந்துட்டு கலர் நல்லா இருக்காது, டல் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து கடையில் அரிசியில் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு பாலிஷ் பண்ணி தராங்க, வந்து அரிசி நல்லா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேல்தோலை நீக்கிறாங்க. மேல்தோலை நீக்கிறதுனால அந்த அரிசியில் வந்து ஒரு சத்துமே இருக்க மாட்டேது, வெறும் சக்கையாக தான் இருக்குது. அதே வந்துட்டு நம்ம ரேஷன் அரிசியில் வந்து எந்த ஒரு கலரும் பாலிஷ் பண்ணாமல் அப்படியே தான் கொடுக்குறாங்க நமக்கு. அதனால் வந்து கலரு கொஞ்சம் டல்லாக இருக்குது, அது இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த அரிசி வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே விளைவிச்ச அரிசி. இதை நாங்கள் வீட்டிலே அவிச்சு மில்லு கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதோட கலரை பாருங்கள், டல் கலராக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சதுனால இது வந்து டல் கலராக இருக்கும். அதே தான் ரேஷன் அரிசியும் வந்துட்டு டல் கலராக தான் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு பாலிஷுமே அவங்க பண்ணுறதில்ல, அப்படியே நம்மளுக்கு கொடுத்தாராங்க. அதனால் 100% இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் டைரெக்டாக சாதமாக தான் வடித்து சாப்பிடணுமானா இல்லை, நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் ஊற வைக்கிறோம்ல, அதில் வந்து ஒரு பங்கு வந்து நீங்கள் இட்லி அரிசி சேர்த்திங்கன்னா இன்னொரு பங்கு வந்து ரேஷன் அரிசியை சேர்த்து அது மாதிரி கூட நீங்கள் சமைச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரேஷன் அரிசியை வந்துட்டு சமைக்கிறதுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு பொடி கல் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் லெமன் இருக்குல்ல, ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் வரை ஊற விட்டு நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்படி அலசி எடுத்தாலும் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அரிசியோட கலர் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா தக்காளி, வீட்டில் எல்லோரும் வீட்டில் யூஸ்வலாக தக்காளி இருக்கும். தக்காளியை நல்லா அரிசியோட மிக்ஸ் பண்ணி நல்லா களைஞ்சி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலசி எடுத்து சமையுங்க. அதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். உங்கள்கிட்ட லெமனும் வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக தக்காளியும் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நீங்கள் வந்து பாதி லெமனையும் பாதி தக்காளியும் போட்டு நீங்கள் களைஞ்சி எடுத்து கூட சமைக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட களைஞ்சி எடுக்கலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா பிரியாணி இலை, பிரியாணி இலையை போட்டு நீங்கள் ரைஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பிரியாணி இலையும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், வீட்டில் வந்துட்டு எல்லோரும் வீட்லேயும் தேங்காய் எண்ணெய் இருக்கும். தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி சமைக்கிறப்ப குக்கரில் வைக்கும் போது 2 டிராப் தேங்காய் எண்ணெய் விட்டால் கூட சாதம் வந்து நல்லா வாசமாக இருக்கும். பேண்டன் லீஃப் கூட நீங்கள் போட்டுக்கலாம், சாதம் நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இதனால் டெய்லி ரேஷன் அரிசியை நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வீக்லி 1 டைம் ஆச்சும் நீங்கள் வந்துட்டு ரேஷன் அரிசியை வந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ கேரளா சைட்லலாம் போய் பார்த்தோன்னா அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கும், கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அங்கே வந்து தமிழ்நாடை கம்பேர் பண்ணக்குள்ள கேரளாவில் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் கம்மியாக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் பாலிஷ் பண்ணாமல் உள்ள ரைஸை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயபெட்டிஸும் வராது. நீங்கள் அட்லீஸ்ட் இட்லி கூட தோசை மாவரைக்கு கூட வந்துட்டு ரேஷன் அரிசியை போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.